வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய 2023 ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ரொம்ப வருஷமாக என்ன கடந்த 5 வருட காலங்களாக எதிர்பார்த்து எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 7.5 சனிங்கிறது கடந்த 5 வருஷ காலமாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் ஜென்மச்சனி என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஜென்மச்சனி. அதாவது இந்த ஜென்மச்சனி முடிந்து கும்பத்துக்கு அப்படின்னு போகும் பொழுது இந்த ஜாதகப்படி மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி முடிந்து 7.5 சனியில் பாதச்சனியாக மாறுது. அப்போ உங்களோட ஜாதகத்துக்கு நடந்து கொண்டு இருந்தக்கூடிய சோதனையான காலம் என்பது விட்டு விலகி உங்களுக்கு செல்வ செழிப்பு, தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கும். அதாவது இளம் வயதினருக்கு கல்வி தடைகள் விலகும். மந்தநிலை, கல்வியில் மந்தநிலை உள்ளவங்களுக்கு மந்தம் விலகும். அதாவது பிள்ளைய காலேஜ் படிக்கிறாங்க, அப்போ 10, 11, 12 படிக்கிறாங்க. இந்த இளம் வயதினர் பிள்ளைகளுக்கெல்லாம் மந்தநிலை, படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சோதனையான காலம். பிள்ளைகளை நினச்சி பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மனக்கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த மந்தநிலை கல்வியில் விலகும். அப்போ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி? அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? அதை வாங்கித்தர, இதை வாங்கித்தர, வண்டி வாங்கித்தர, அதாவது உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கித்தரேன்னு சொல்லி படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கல்வியை வந்து இளம் வயதினர், அதாவது 10, 12 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி மேலே நாட்டம் இல்லாமல் போகும். அப்போ இந்த பாதச்சனி வரும்பொழுது அந்த முறைகள் என்பது எல்லாமே விலகி போகும். என்னது விலகும்? கல்வி தடை, மந்தநிலை எல்லாமே விலகி போகும். அப்போ எல்லாமே இந்த ஜாதகப்படி உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம், கல்வியில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் எல்லாமே இந்த ஜாதகப்படி உங்களுக்கு நன்மை என்பது ஏற்படும். தொழில்துறையில் உங்களுக்கு ஏற்றங்கள் பெருகும். தொழில், அரசியல், செல்வாக்கு, கமிஷன் வியாபாரம், வாக்கு யோகம், முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது இரும்பு வியாபாரம், வண்டி வாகன தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஐடி டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு ஏற்றமான ஒரு காலம்தான் உங்களுக்கு ஏற்படும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறத, இதுவரைக்கும் கடன் சுமை, லோன் வாங்கினது கெட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 2023 ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கெட்டக்கூடிய ஒரு ஏற்றம் பெருகும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஜாதகப்படி சர்வமங்கள யோகமும் இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். அப்போ சர்வமங்கள யோகங்கிறது என்ன செய்யும்? வீடு மாற்றம், மனை மாற்றம், வீடு கட்டுறது எல்லாமே இந்த நேரங்களில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தால் சொந்த வீடு, சொந்த நிலங்கள் வாங்கக்கூடியது, பிள்ளைகளுக்கு திருமணம் காரியங்களுக்கு, திருமண விஷயங்களில் ஆரம்பிக்கிறதுக்கு நகை பணம் வாங்க, பட்ட கடன் அடவடை எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான ஒரு காலம்தான் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. உங்களோட ராசிப்படி இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்க்கும்போது ஜென்மகுருவிலேருந்து இன்றைக்கி 2 குரு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ விசேஷமாக வேலை செய்யலை. அப்போ மீனத்துக்கு குரு போகும்போது உங்களோட ஜாதகத்துக்கு பாதச்சனியும் இருக்கும். அப்போ உங்களோட ஜாதகம் வந்து வலிமையாக இருக்கும். எப்படி? பொருளாதாரம், காசு பணம் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மீனத்துக்கு குரு போகும்போது, மீனத்தில் குரு இருக்குது, மேஷத்துக்கு போகும்போது என்ன செய்யும்? அதாவது சுப விரயங்கள் செய்யக்கூடிய யோக நிலை உங்களுக்கு உண்டாகும். அப்போ குருவாலையும் சரி, ராகுகேது மாற்றத்தினாலையும் சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. இப்பையும் பாருங்கள், உங்களோட ஜாதகப்படி விஷ்ணு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க, உங்களோட ஜாதகத்தில் ஸ்ரீரங்கம் சென்று விஷ்ணு வழிபாடு, பத்மாவதி அம்மனை
தரிசனம் செய்து யாக வேள்விகள் செய்து வழிபட ரொம்ப சிறப்பான யோகங்கள்லாம் உருவாகும். நரசிம்மருக்கு கல்கண்டு தானம் செய்து அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நீங்கள் போட்டு வர சிறப்பான யோகங்கள்லாம் உண்டாகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்களோட ஜாதகத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் இனிமே தாங்க தீருது, இப்போத்தாங்க உங்களுக்கு நல்ல ஏற்றமே கிடைக்குது. அதே போல் கூட்டு சகவாசம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இடங்களில் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இளை வயது நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு எப்பயுமே மிக அவசியம். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு ஜென்மச்சனியில் பாடாப்படுத்திருந்த இந்த ஜென்மச்சனி பாதத்துக்கு மாறுது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். என்னது வாய்ப்பை பயன்படுத்த உங்களுக்கு திருமணம், தொழிலிருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய சர்வயோகமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். விஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணுவை கும்பிட்டு வர உங்களுக்கு நன்மை ஏற்படும். நீங்கள் மறக்காமல் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யணும், நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகப்படி திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தின சேவல்.